வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன், உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ லாஸ்ட்டாக ஒரு குரட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உடல் பருமனால் குரட்டை வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஸோ வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்போ குரட்டை வரல, அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எஸ், இட் வாஸ் அ ரைட் குவஸ்டின். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குரட்டை வரும், அதையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இல்லை எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர், வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குரட்டை வருது அப்படின்னா அது அப்பர் அரவை அப்ஸ்ட்ரக்ஷன், அது தொண்டைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு மூச்சு அடைப்பு ஏற்படுற பட்சத்தில் எதிர தொண்டையில் சதவ வச்சு இருக்கலாம், மூக்கில் சதவ வச்சு இருக்கலாம், இல்லை டான்சல்ஸ் பிரச்சனை இருக்கலாம், இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இதனால எல்லாம் குரட்டை பிரச்சனை வரும். இதை தான் அப்பர் அரவை அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. இதே விஷயம் தான் ஒரு குட் நைட்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த குட் நைட் படத்துல அவ்வளோ தத்ரூபமாக வந்து இந்த ஆக்டர் சொல்லி சொல்லியிருப்பாங்க, எஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு குரட்டை பிரச்சனை வரும், அதனால லைஃப் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் முடியிறப்போ கடைசியில் டாக்டர்கிட்ட போய் ஒரு பாலிசோனோகிராஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த பாலிசோனோகிராஃபி தான் ஒரு எய்தர் பாலிசோனோகிராஃபின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லி சொல்லியிருப்பேன், நம்ம லங்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்போ இருக்கிற டாக்டர் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உடல் பருமனால ஒருத்தர் குரட்டை பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் ஒரு பெரியாட்ரிக் சர்ஜனையும் நுரையீரல் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணணும். ப்ளஸ் இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குரட்டை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க ENT டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.